அழைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுச்சியோடு வலிமையோடு இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்டுகிறேன். இன்றைக்கு ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாநில ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது எதையாவது ஊட நண்பர்கள் பேசுறீங்களா சொல்றீங்களா? என்னை இந்த கேள்வி கேட்கறீங்க, இதை நீங்க போடுங்க. ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து ஜனநாயகப்படுத்த இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியில் நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது. 6000 ஓட்டு தான் குறைவு. இப்போவே என்ன ஓட்டு வந்துருக்கு மறுபடியும் போட்டிடுவாங்க, போட்டிட்டு அறுபடவே போகிறாங்க. இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியாக பிரித்து இன்னைக்கு பணமெல்லாம் பொழியும். ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமாக மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே எடுத்து ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுநிலையோடு நடந்தது. பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 36 இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை கொட்டை அமைச்சு அப்படி கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் பாடுபட்டாங்களா இல்லையா? சவால் விட்டேன். இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சு வச்சிருந்தா நானே நேரில் இருந்து அந்த வாக்கு சேர்ப்பேன். உடனே என்ன பண்ணாங்க, அந்த வாக்காளர்களை அழைச்சிட்டு பஸ்ல ஏற்றி ஊர் ஊரா போய் சுற்றுலா கொண்டு போனாங்க. இப்படி நடக்கின்ற பொழுது அங்கே எப்படி சுதந்திரமாக தேர்தல் நடக்கும்? அதனால தான் நான் தேர்தல் திமுக ஸ்டாலின் வர சட்டமன்ற தேர்தலில் வந்து 400 மேலே இடம் 200 மேலே இடங்களை வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கனவு பலிக்காது அப்படிதான் சொன்னார். நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று அப்போது 38 இடங்கள் ஜெயித்தாங்க. இதே மாதிரி 200 இடத்துல வரேன்னு சொன்னாங்க. பிறகு என்னாச்சு, அதிமுக 75 இடத்துல ஜெயிச்சது. இப்போ கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது 234 சட்டமன்றத்தில் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் 2 தான் ஜெயிச்சது, அரியலூர் ஜெயகண்டம். இப்போ அதிமுக 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம், 2 கூட்டணி ஜெயிச்சிருக்கு, 10 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், 2 அமைச்சர் தொகுதியிலேயே ஜெயிச்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார், அந்த தொகுதியில் சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது, அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்றைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கூட்டணி வேட்பு அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றுட்டார். ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கார் திண்டுக்கல்ல,
திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் போட்டியிடுறார். அங்கே நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல், அதில் திமுக வேட்பாளர் போட்டிடுறார். அதில் அண்ணா திமுகவும் போட்டியிடுறார். அப்போ அண்ணா திமுக வேட்பாளர் 25,000 ஓட்டில் ஜெயிக்கிறார், திமுக வேட்பாளர் தோக்கிறார். நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார். ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சி பெறணும்னு நினைக்கிறாங்க, மாநிலத்தில் யார் ஆட்சி பெறணும்னு நினைக்கிறாங்க, அப்படி பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, அதே மாதிரி விளாத்தி குளத்திலையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக, அங்கே விளாத்தி குள சட்டமன்ற வேட்பாளராக திமுகவில் போட்டிக்கிட்டாங்க, அந்த திமுக தோல்வி விட்டுறாங்க. அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்களை பெற்றார். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது? 9 இடத்துல 3 இடம் வந்தது, 2 இடத்துல டெபாசிட் போச்சு, தருமபுரியும் கன்னியாகுமரியும். ஏன் அவர்களும் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் ஜெயிக்கல? 91 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. ஆக மாறி மாறி தான் வரும். இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது. எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி பெற்றதாக கிடைக்கிறது. வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். அப்படி தான் இந்த தேர்தலையும் 2026 தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம்.